இன்றைக்கு அவர் அவைக்கு வந்து அவர் படித்திருக்கக்கூடிய ஆளுநர் உரை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காரணம், ஆளுநர் உரையிலே அவர் ஏற்கனவே அரசின் சார்பை கொடுத்திருக்கிறது, அவர் டிவியேட் ஆகிறார் என்பது மாத்திரமல்ல, நான் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்வதற்கு முன்வராத நிலையில், மிக குறிப்பாக தமிழ் நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்து உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள், இந்த மாநிலம் இந்தியாவிலே இன்றைக்கு தலை சிறந்த மாநிலங்களில் ஒன்று, மிக முன்னணி மாநிலங்களில் ஒன்று, மிக முக்கியமான மாநிலங்கள் ஒன்று, முதன்மையான மாநிலம் ஒன்று என்று எல்லா குறியீடுகளிலும், சமூக பொருளாதார அத்தனை குறியீடுகளிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக, நவீன தமிழகமாக உருவாக்கியிருக்கக்கூடிய தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் சமத்துவத்திற்காக போராடி வைத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கினாரே, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிறோமோ, அதை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை கூட இன்றைக்கு சொல்ல மறுத்து ஆளுநர் சென்றிருக்கார் என்பதை நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு ஆளுநர் உரையை தவிர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று பார்த்தால், அரசினுடைய கொள்கைகளாக சுட்டிக்காட்டப்பட்டுக்கூடிய விஷயங்கள், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணடிமை ஒழிப்பு, மத நல்லிணக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, இவையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளையெல்லாம் ஆளுநர் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார். நான் கேட்க விரும்புகிறேன், இதே போலதான் ஒன்றிய அரசு தன்னுடைய உரையை குடியரசுத் தலைவருடைய உரையை வைக்கிற போது குடியரசுத் தலைவர் அதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்வதில்லை, அதை அப்படியே படிக்கிறார். ஆனால் ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு அந்த உரையை விடுத்து, இந்த உரையிலே விடுப்பது மாத்திரமல்ல, அவர் சில விஷயங்களை அவராகவே அதில் புதிதாக சேர்த்து சொல்வது என்பது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், முத்தாய்ப்பாக ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்திற்கு கூட அந்த உரிய மரியாதையை தராமல், முதலமைச்சர் பேசுகிற போதே தேசிய கீதம் போடுவதற்கு முன்பாகவே அதற்கு கூட இல்லாமல் அவர் வெளியே சென்றிருப்பது என்பது, அது தேசிய கீதத்திற்கு நாம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு இழுக்காக நாங்கள் கருதுகிறோம். அதே போல் அதிமுக இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க என்ன செஞ்சுருக்கணும், உள்ளபடி அவங்க அவையில் இருந்திருக்கணும், ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் இன்றைக்கு வெளியேறி சென்றிருக்கிறார்கள். தேசிய கீதம் போட்டுவதற்கு முன்பாகவே அதிமுக வெளியேறியது தான் அதிமுக இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய மிக அநாகரிகமான ஒரு செயல் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பல காரியங்களை தன்னுடைய சனாதன கொள்கையிலெல்லாம் அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சனாதன கொள்கையிலெல்லாம் அவர் வெளியே பேசலாம், ஆனால் அவைக்கு வருகிற போது அந்த கொள்கைகளுக்கு அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில், அக்கார்டிங் டு இஸ் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், அவர் இங்கே கொண்டு வருவது என்பது நிச்சயமாக ஏற்புடையதில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டிலே அவர்கள், நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணாவாலே உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு மாறாக ஒரு பதத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதை கூட கண்டிப்பதற்கு வக்கோ வகையோ திராணியோ இல்லாமல் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு அதிமுகவினர் இன்றைக்கு வெளியே சென்றிருப்பது என்பது வெக்கக்கேடானது. அவர்களும் கூட தேசிய கீதத்தை புறக்கணித்திருப்பது அநாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம் என்று நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இன்றைய நிலையில், அதனால்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து ஆளுநர் உரையிலே ஏற்கனவே அவராலே ஒப்புளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரை தான் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்தார்.